பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காதவர்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்தடையும். தற்பொழுது உள்ள சூழலில் நாடாளுமன்றத்தில் ஒரு அதிரடியான கருத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கருத்திற்கு எதிர்வினையும் ஆற்றப்பட்டிருக்கிறது. எதிர்வினை கருத்து எதை மையப்படுத்தி சொல்லப்பட்டது? நாடாளுமன்றத்தில் யாருக்கு எதிராக அந்த கருத்து வைக்கப்பட்டது போன்ற விடயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இலங்கை ஆட்சியாளர்களின் திட்டமிடுதல் நமக்கு தெளிவாக தெரியும். நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கருத்தை வைக்கிறார். மாவீரர் நினைவு கூறக்கூடிய விடயங்களை இலங்கை ஆட்சியாளர்கள் கடுமையாக எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல மாவீரர்கள் துயில் கொள்கின்ற இருக்கக்கூடிய இடங்களின் முன்பு காவல்துறையும் இராணுவத்தையும் குவித்து கொண்டிருக்கிறீர்கள். எதனால் இதுபோன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற கேள்வியை அவர் வைக்கிறார். மாவீரர் தினம் எங்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு, எங்களுடைய உணர்ச்சிகளின் வெளிப்பாடு, எங்களுடைய தேடல்களின் வெளிப்பாடு என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை வைக்கிறார். இந்த கருத்துக்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களோ மந்திரிகளோ அமைச்சர்களோ மறுப்பு சொல்லாத பட்சத்தில் தமிழ் என்கின்ற அடையாளத்தோடு தமிழர்களில் ஒருவராக அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தம் அவர்கள் அதற்கு ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிடுகின்ற கருத்து என்ன, எதனை மையப்படுத்தி அவர் இந்த கருத்தை வைத்தார் என்கின்ற விடயத்திற்குள் நாம் பயணிக்கின்ற பொழுது பல உண்மைகள் நமக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. டக்ளஸ் தேவானந்தம் அவர்கள் மாவீரர் நினைவு தினத்தை தமிழ் மக்கள் நினைவு கூறக்கூடாது அல்லது அவருடைய உறவுகள் நினைவு கூறக்கூடாது என்கின்ற ரீதியில் அவர் எதிர்ப்புகளை பதிவிட்டிருந்தால் அதை நாம் ஒரு எதிர்வினையான செயல்பாடு என்கின்ற ரீதியில் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் டக்ளஸ் தேவானந்தம் ஸ்ரீதரன் அவர்கள் வைத்த கருத்திற்கும் டக்ளஸ் தேவானந்தம் வைத்த கருத்திற்கும் பல வேறுபாடுகளும் பலவிதமான உள்நோக்கங்களும் இருக்கின்ற விடயங்களை நம்மால் புரிய முடிகிறது. டக்ளஸ் தேவானந்தம் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்களுக்கு பதில் சொல்கிறார். அப்பொழுது அவர் மகிந்த ராஜபக்சே அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் பல அபிவிருத்தியான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அவர் முனைப்பு காட்டினார். ஆனால் நீங்கள் அதனை விடவில்லை. நீங்கள் என்று அவர் குறிப்பிடுவது மாவீரர்களை குறிப்பிடுகிறார். நீங்கள் அதனை அனுமதிக்கவில்லை. அதுபோல உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ மேதகு பிரபாகரன் அவர்கள் போதைப் பொருட்களை கடத்தினார் என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை வைத்தார். உண்மையிலே டக்ளஸ் தேவானந்தம் இதுபோன்ற கருத்துக்களை வைப்பதற்கான காரணங்கள் என்ன? நாம் தற்பொழுது, அதாவது சில காலங்களுக்கு பின்பு, தற்பொழுது உலகத்தில் பல அரசியல் தலைவர்கள், ஏன் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த போரில் கலந்து கொண்ட பல தளபதிகள், அந்த போர் காலகட்டத்தில் ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக இருந்த பலர் மேதகு பிரபாகரன் அவர்களை மாவீரன் என்கின்ற ரீதியில் அடையாளப்படுத்தியும் அவர் ஒரு நேர்மையான தலைவர் என்கின்ற ரீதியில் அடையாளப்படுத்தும் 20ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு தலைவரை நாங்கள் சந்திக்கவில்லை என்கின்ற கருத்தை பதிவிட்டும் அவர்கள் பல தகவல்களை எடுத்து வைத்திருக்கக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே மேதகு பிரபாகரன் அவர்களுக்கும் அந்த விடுதலை போராட்டத்திற்கும் ஒரு நியாயமான நேர்மையான ஒரு பெயர் கிடைத்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் மக்களுக்காக, மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக, மக்களுடைய விடிவுகளுக்காக போராடியவர்கள் என்கின்ற அடையாளம் முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. இது சர்வதேச நாடுகளிடம் விடுதலை புலி இயக்கம் நடத்திய போராட்டத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும் என்கின்ற நிலைப்பாடுதான் உருவாக்கப்படுகிறது. எனவே இந்த நிலைப்பாடுகளை சிதைக்க வேண்டும். விடுதலை புலிகள் நடத்திய போராட்டங்களை ஒரு தீவிரவாத கும்பல்கள் நடத்திய போராட்டம் போல் காட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை இலங்கை ஆட்சியாளர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் டக்ளஸ் தேவானந்தம் போன்றவர்களை வைத்து அவர்கள் இப்பொழுது இதுபோன்ற கருத்துக்களை அவர்கள் வெளியிடத் தொடங்கியிருக்கிறார்கள். சுமார் 12 வருடங்களாக ஈழச் சொந்தங்கள் பட்டு கொண்டிருக்கக்கூடிய துயரங்களுக்கோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு விடிவை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலோ எந்தவித முடிவும் எடுக்காமல் ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீசி கொண்டிருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தம் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள் மீதும் விடுதலை புலி இயக்கங்களின் போராட்டங்களின் மீதும்
கொச்சையான வார்த்தைகளால் அவர் கருத்துக்களை பதிவிடுவது என்பது இதில் ஏதோ ஒரு ராஜதந்திர நகர்வுகள் இருக்கிறது என்பதை மறுக்க முடியவில்லை, அல்லது ஒரு சகுனி ஆட்டம் இதற்குள் இருக்கிறது என்பதை நம்மால் மறுக்காமல் இருக்க முடியவில்லை. தற்பொழுது அவர் சொல்கிறார், மேதகு பிரபாகரன் அவர்கள் போதைப் பொருட்களை கடத்தினார் என்று. விடுதலை புலிகளை அழிப்பதற்காக இலங்கை இராணுவம் 2009 களத்தில் நின்று அவர்கள் கொடூரமான செயல்களை செய்து கொண்டிருந்த பொழுது தமிழ் மக்கள் எப்படி இருந்தார்கள் என்கின்ற விடயம் உலகம் அறிந்த விடயம். அதுபோல அந்த போரில் விடுதலை புலிகள் மௌனித்த பின்பு விடுதலை புலிகள் பயன்படுத்திய பல இடங்களை இலங்கை இராணுவத்தினர் கைப்பற்றினார்கள். அப்படி அவர்கள் கைப்பற்றிய பொழுது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வீடு, அவர் தங்கியிருந்த இடங்களை கைப்பற்றினார்கள். அந்த இடங்களில் 10,000+ புகைப்படங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த புகைப்படத்தில் மது குடிப்பது போன்றதோ அல்லது புகைப்பிடிப்பது போன்றோ அல்லது வேறு பெண்களோடு இருக்கக்கூடிய விடயத்திலோ எந்த புகைப்படத்திலும் மேதகு பிரபாகரன் இருக்கவில்லை. அதுபோலத்தான் விடுதலை புலி இயக்கத்தில் இருந்தவர்களும் இருந்தார்கள் என்கின்ற ரீதியில் அழுத்தமான பதிவை சொன்னவர்கள் இலங்கை இராணுவத்தை சார்ந்த தளபதிகள். எனவே அவர்கள் அங்கு நடந்த விடயங்களை துல்லியமாக எடுத்து கருத்துக்களாக பதிவிட்டிருந்தார்கள். இந்த கருத்துக்கள் டக்ளஸ் தேவானந்தத்திற்கு தெரியுமா என்பது தெரியாது. போதை வஸ்துகள் விடுதலை புலிகள் கடத்தி கொண்டு இருந்தார்கள் என்பது நிஜமாக இருக்குமே, ஆனால் அந்த போராட்டம், அவர்கள் நடத்திய போராட்டம் இந்த 30 அது தாக்குப்பிடித்து நின்றிருக்காது. இன்று அந்த போராட்டங்களை உலகம் பாராட்டுகின்ற வகையில் அது அமைந்தும் இருக்காது. எனவே டக்ளஸ் தேவானந்தம் போன்ற கைக்கூலிகள் என்று ஸ்ரீதரன் அவர்கள் அந்த நாடாளுமன்றத்திலே தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழர்களை அடையாளப்படுத்தி கொண்டு தமிழர்கள் மீது, தன்னை தமிழர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டு தமிழர்கள் மீது ஒரு விதமான காட்டுத்தனமான கொடூரங்களை திணிக்கக்கூடிய மனிதர்களாக இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்று மாவீரர்கள் தெய்வங்களாக வழிபடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மேதகு பிரபாகரனுக்கு ஒப்பார் யாரும் இல்லை என்று பிரகோத்தமன் என்கின்ற இந்தியாவின் உளவுத்துறை அதிகாரி கருத்துக்களை வைக்கிறார். அதுபோல ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் விசாரணையில் முன்னெடுத்த பல சிறப்பு புலனாய்வு பிரிவை சேர்ந்த அந்த அதிகாரிகள் மேதகு பிரபாகரன் அவர்களை ஒரு உன்னதமான ஒரு நபராகத்தான் குறிப்பிடுகின்றதை நம்மால் உணர முடிகிறது. இப்பொழுது மேதகு பிரபாகரன் அவர்கள் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்றத்தில் வைத்து அதை ஒரு சர்ச்சையான பொருளாக மாற்றி ஐநா போன்ற நாடுகள், ஐநா மன்றம் போன்றவைகள் எடுக்கக்கூடிய நகர்வுகளுக்கு எதிராக இலங்கை தன்னை தயார்படுத்துவதற்கு இது போன்ற களங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இப்பொழுது நம்மால் உணர முடிகிறது. பலர் பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தாலும் தமிழர்களை அழிப்பதற்கு வெளிநாட்டிலிருந்து யாரும் தேவையில்லை. அதற்கு ஒரு நண்டு கதையை சொல்லுவார்கள். அது அந்த கதை உங்கள் அனைவருக்குமே புரிந்த கதை, அது தெரிந்த கதை. எனவே அந்த கதையின் அடிப்படையில் தான் இப்பொழுது தமிழ் சமூகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். நாம் எப்படியாவது, அதாவது நாம் என்றால் ஈழச் சொந்தங்கள், எப்படியாவது விடிவை நோக்கி முன்னேறிவிடலாம் என்று போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இதுபோன்று அவர்கள் நடத்திய போராட்டங்களை கொச்சைப்படுத்துகின்ற உணர்வோடு பேசுகின்ற தமிழர்கள் நம் இனத்திலே இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான பதிவாக இருக்கிறது. நம் கூட்டத்துக்குள்ளே அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஏற்புடைய செயலாக நம்மால் இதுவரை பார்க்க முடியவில்லை. டக்ளஸ் தேவானந்தம் யார் ஆட்டுவித்து ஆடுகிறார் என்பது நமக்கு தெரியாது, ஆனால் காலம் கடந்தும் மேதகு பிரபாகரன் என்கின்ற பெயர் பேசப்படும். டக்ளஸ் தேவானந்தம் அவர்களுடைய அந்த வாழ்வியல் முடிகின்ற பொழுது யார் இவர் என்கின்ற கேள்வியை கேட்பதற்கு கூட ஒரு நாதி இந்த சமுதாயத்தில் இருக்காது என்பதுதான் நிஜம். இதை புரிந்து கொண்டு அவர்கள் பேசுவதும் செயல்படுவதும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நன்றியுடன் உங்கள் இன்பா.